அஞ்சலி என்ன டிராயிங் பண்ண போற அஞ்சலி நீ ஃபர்ஸ்ட் பண்றியா இல்ல நான் ஃபர்ஸ்ட் பண்ணட்டுமா ஓ மேடம் ஃபர்ஸ்ட் தான் பண்ணுவீங்களோ இப்பதான் கிளாஸ்ல சேர்ந்த அதுக்குள்ள நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவேன்னு சொல்ற அதெல்லாம் முடியாது நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவேன் சரி அஞ்சலி நீயே ஃபர்ஸ்ட் பண்ணு நீ முடிச்சதை நான் பண்றேன் டேபிளுக்கு பிரஷஸ் ஒரு செட் தான் வச்சிருக்காங்க நீ ஃபஸ்ட் அதை யூஸ் பண்ணு அதுக்கப்புறம் நான் அதை யூஸ் பண்ணி ஒரு செட் ப்ரெஷ் தான் இருக்குன்னு தெரியும்ல அப்புறம் என்ன நான் உனக்கு தர தரமாட்டேன் நீ ப்ரஷ் இல்லாமலே பெயிண்ட் பண்ணு என்னது ப்ரஷ் இல்லாமல் எப்படி அஞ்சலி ப்ரெஷ் இல்லாமல் பெயிண்ட் பண்ண முடியும் நான் தான் சொல்றேன்ல நீ ஃபஸ்ட்டு முடிச்சிடு நீ முடிச்ச பிறகு உன்கிட்ட இருந்து வாங்கி நான் பெயிண்ட் பண்ணுறேன் நீ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் நான் உனக்கு ப்ரெஷ் தரமாட்டேன் நான் ப்ரெஷ்ஷு உனக்கு தரவே மாட்டேன் நீ ப்ரெஷ் இல்லாமலே பெயிண்ட் பண்ணு உன் ஃப்ரெண்டு வேற உனக்கு சப்போர்ட்டுக்கு வரா இல்லை நீ ரொம்ப திறமசாலி அறிவாளின்னு சொன்னாலே அப்புறம் என்ன ப்ரெஷ் இல்லாமலே பெயிண்ட் பண்ணு என்ன அஞ்சலி இப்படி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க ப்ரெஷ் இல்லாமல் எப்படி பெயிண்டிங் பண்ண முடியும் உன்னால் பண்ண முடியுமா என்னால் முடியாது அதனால தான் உன்னை பெயிண்டிங் பண்ண சொன்னேன் ப்ரஷ் நான் என்ன கை இருக்குல்ல கையில் எப்படி பெயிண்டிங் பண்ணுறது நல்லாவே வராது மேம் என்னை மாட்டாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் இப்போ பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான் முடிக்க ரொம்ப நேரம் ஆகும் நீ வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான் கண்டிப்பாக மேம் ஒன்று திட்டுவாங்க இப்போ நான் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத ஐயோ இவ வேற கையிலேயே பெயிண்டிங் பண்ண சொல்கிறா நம்ம எப்படி பண்ணுறது ஆ ஒரு நாள் ஏஞ்சல் வீட்டில் அவங்க சுமி சித்தி சொல்லி கொடுத்தாங்களே அந்த மாதிரி எதாவது பெயிண்டிங் பண்ணலாமா ஃபிங்கர்ஸ் வச்சே பண்ண சொன்னாங்களே லீவ்ஸை எல்லாம் கூட போட்டோமே அது மாதிரி ட்ரை பண்ணலாமா சரி அதே பண்ணலாம் ஏதோ சும்மாராக வந்தால் கூட போதும் இப்படி சும்மாவே இருந்து மேம் கிட்ட திட்டு வாங்குறதுக்கு அதையாவது நம்ம செய்யலாம் சரி அஞ்சலி நான் ஃபிங்கர்ஸ் ஸ்வச்சே பண்ணுறேன் சரி சரி பண்ணு கையில் பண்ணுறியா பண்ணு பண்ணு ப்ரெஷ்ஷை வச்சாலே ஒழுங்காக வராது இதில் கையில் பண்ணுறானா கையில் நல்லா மேம் கிட்ட திட்டு இப்ப நம்ம வரைய ஸ்டார்ட் பண்ணலாம் நீ என்ன வரைய போற அஞ்சலி நான் என்ன வரைஞ்சா உனக்கென்ன உன் வேலையை பக்கமே திரும்ப கூடாது எல்லாரை விட சூப்பராக வரையணும் நம்ம தான் டிராயிங்ல பெஸ்ட் டிராயிங்னு வாங்கணும் இந்த ரெட் கலரில் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு வீடு பண்ணலாம் சின்ன வீடாக செய்யலாம் ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி போட்டுட்டு இப்போ இதில் அப்படியே ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒன்று போடணும் ஹை இருக்கே, ஆனால் இது ரொம்ப குட்டி வீடாக இருக்கே இதையே நம்ம கொஞ்சம் பெரிய வீடாக பண்ணி பார்க்கலாமா இந்த மாதிரி ஒரு ரெண்டு கோடு போட்டுட்டு நல்ல ஒரு எழுத்து விட்டோன்னா அழகாக இப்போ ஒரு பெரிய வீடு மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு கூரை மாதிரி போட்டுடுவோம் ஏ நல்லா இருக்கே சூப்பராக வந்திருக்கே வாசல் ஒன்று போடணும் ஆ இப்போ வேறு ஏதாவது ஒரு கலர் கொடுக்கலாமா இந்த ப்ளூ கலர் கொடுப்போம் இது நல்ல டார்க்காக நல்ல சூப்பராக இருக்கும் இதை ஃபுல்லாக அடிச்சிருவோம் வேற என்ன பண்ணலாம் இதை கொடுத்தாச்சு ஆ வாசல் ஒன்று போடணும் அழகாக ஒரு ரோடு வர மாதிரி போட்டால் இந்த வீடு சூப்பராக இருக்கும் நல்லா இழுத்து விடலாம் வீடு சூப்பராக வந்திருக்கு நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நம்ம தான் பெஸ்ட்டு டிராயிங் வாங்க போகிறோம் வீடு ரொம்ப கஷ்டம் நான் நல்லா பண்ணியிருக்கேன் பாராட்ட போகிறாங்க நம்ம பெயிண்டிங்க்கு தேவையான பெயிண்ட்ஸ் எல்லாமே வச்சுட்டோம் இப்போ நம்ம பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் நல்லா அழகாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் சுமாராவது பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த பிளாக் கலர் எடுத்துப்போம் கரெக்டாக ஃபிங்கர் டிப்பில் மட்டும் படுற மாதிரி எடுத்தால் தான் வேறு எங்கும் இது வராது இல்லைன்னா இந்த ஒயிட் பேப்பர் ஃபுல்லாக பிளாக் ஆகிடும் ஒரு ஸ்டெம் மாதிரி ஃபஸ்ட்டு வரைஞ்சிருவோம் நல்லா திக்காக கொடுப்போம் லைட்டாக இருந்தால் நல்லா இருக்காது இந்த ஒரு பிரான்ச் போட்டாச்சே இந்த சைடும் ஒரு பிரான்ச் போட்டுருவோம் ரெண்டு மட்டும் இருந்தால் நம்ம நல்லா இல்லை இன்னொன்றும் போட்டால் நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு பிரான்ச்சும் குட்டியாக மேலே போட்டுருவோம் ஓகே பரவாயில்ல இது ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு ம் இதுக்கு மேலே இந்த க்ரீனை வச்சு லீவ்ஸ் மாதிரி போடுவோம் இதுவும் அதே மாதிரி ஃபிங்கர் டிப்பில் டச் பண்ணிவிட்டு கார்னரில் வைக்கலாம் கொஞ்சம் இழுத்து விடலாம் இந்த சைடும் அதே மாதிரி செய்யலாம் ஆ ஓகே இப்போ பரவாயில்ல எல்லா சைடும் இந்த மாதிரி போட்டுடலாம் இந்த பிரான்ச்சும் போட்டுடலாம் என்ன சொல்ல போகிறாங்களோ மேம் பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேன் ரெண்டு பிரான்ச் முடித்தாச்சு இப்போ இந்த சைட் போட்டுருவோம் சே ப்ரஷ் இருந்திருந்தால் இன்னும் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம் சரி கையிலேயே பண்ணலாம் இதுவும் நல்லா தான் இருக்குது அப்பா லீவ்ஸ் எல்லாம் போட்டாச்சு பரவாயில்ல தான் வந்திருக்கு இந்தளவு வந்திருக்கே இதுவே போதும் இதுக்கு மேலே இந்த எல்லோ பெயிண்ட் வச்சு ஒரு ஃப்ளவர் மாதிரி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இந்த எல்லோ பெயிண்ட் அதே மாதிரி டிப்பில் எடுத்துடுறேன் வைக்கிறேன் நல்லா இதை ரவுண்ட் பண்ணி ஃப்ளவர் மாதிரி ஐயோ இது கலர் நல்லாவே எடுக்கலையே சரி இந்த ரெட் கலர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா பிரைட்டாக இருக்கும் இப்போ இந்த ரெட் கலர் எடுத்து அதை மேலே ஒரு ஃப்ளவர் மாதிரி பண்ணலாம் ஃபைவ் டாட்ஸ் சென்ட்ராக ஒரு டாட் வச்சுட்டு அதை சுற்றி ஒரு மூணு டாட் வச்சோன்னா ஃப்ளவர் மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போ இதை சுற்றி ஒரு மூணு டாட் மாதிரி வச்சிடலாம் ஓகே ஓரளவுக்கு ஃப்ளவர் மாதிரி இருக்குது சரி இதே மாதிரி எல்லா பிரான்ச்சஸ்லையும் வைப்போம் ரெண்டு இடத்துல வச்சாச்சு அடுத்து இந்த பிரான்ச்சில் வைப்போம் பெரிய பேப்பரில் நீங்கள் செய்யும்போது ரொம்ப அழகாக இருக்கும் நான் குட்டி பேப்பரில் செய்கிறதுனால இப்படி இருக்குது நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லா அழகாகவே வரும் இன்னும் இந்த மாதிரி நிறைய பண்ண போகிறோம் கண்டிப்பாக பாருங்கள் அப்பா அழகாக வந்திருக்கு பரவாயில்ல கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது மேம் மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்ன பெயிண்டிங் முடிச்சிட்டியா முடிச்சிட்டேன் அஞ்சலி ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி தான் பண்ணேன் அங்கே பாரு இதுதான் நான் பண்ண பெயிண்டிங் எப்படி இருக்கு கையிலே இவ்வளோ அழகாக பெயிண்டிங் பண்ணிட்டாலே என்ன விட சூப்பராக பண்ணியிருக்கா ஏய் நீ கையில் தான் பண்ணியா இல்லை உன் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் ப்ரெஷ் வாங்கிட்டு வந்தியா நான் இங்கே பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கும் போது நீ நைஸாக போய் வாங்கிட்டு வந்து நீ ப்ரெஷ்ஷில் தானே பண்ண அதெல்லாம் ஒன்றும் இல்லை அஞ்சலி நான் ஏன் போய் அவகிட்ட வாங்க போகிறேன் நான் என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு தான் பெயிண்டிங் பண்ணேன் நீ என்ன பண்ணியிருக்க இது நீ பண்ண பெயிண்டிங்கா என்ன அஞ்சலி இவ்வளோ சுமாராக பெயிண்டிங் பண்ணியிருக்க சும்மா இரு ஏன் பெயிண்டிங்கை பார்த்து சுமாராக இருக்குதுன்னு சொல்கிற இங்கே பாரு எவ்வளோ அழகாக வீடு வரைஞ்சிருக்கேன்னு உங்களாலலாம் வீடு வரைய முடியுமா நான் தான் வரைவேன் மேம்கிட்ட போனால் தான் தெரியும் யாரோடையது பெஸ்ட்டு ட்ராயிங்குன்னு ஹ பேச வந்துட்டா